ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு சலோரானிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் சீ ஃபுட் தான் சமைக்க போகிறோம். அதுவும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ஃபிஷ் ஆக்க போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் சைனீஸில் யோச்சோம்னு சொல்லுவாங்க, அல்லது செக்கா ஃபிஷ் வித் ஜிஞ்சர் அண்ட் சாய் சாஸ். இது பிளெயின் ரைஸோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் இந்தமாரி மீன் சமைக்கும் போது மீனை வந்து சின்னதாக வெட்ட மாட்டாங்க, ஒரு முழு மீனை முழுசாக சமைச்சு குடும்பத்தோடு பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த சுவையான செக்கா ஃபிஷ் ஜிஞ்சர் சாய் சாஸ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இன்றைக்கு தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் என்னோடய சேனல் சொல்லுவேன் அனுசிக்கிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேர்க்குற வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த சுவையான செக்கா ஃபிஷ் வித் ஜிஞ்சர் அண்ட் சாய் சாஸ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த செக்கா ஃபிஷ்ஷை நான் ஏற்கனவே உப்பு புளி போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த செக்கா மீன் 1 கிலோ, ஆனால் இப்போதைக்கு பாதி தான் வெட்டி வச்சுருக்கோம். இன்னொரு பாதி வந்து நாங்கள் லஞ்சுக்கு அசாம் படா செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அந்த வீடியோ நான் எடுக்கலை, நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டதுனால நான் வீடியோ எடுக்கலை. அதோடய லிங்க்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டைம் இருக்கும்போது கிளிக் பண்ணி பாருங்கள். மீன் வாங்குற இடத்துலேயே இந்தமாரி வெட்டி கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லுசாக வெட்டிக்கோங்க. எவ்வளோ மெல்லுசாக வெட்டணுமோ அந்த அளவுக்கு மெல்லுசாக வெட்டிக்கோங்க. வெட்டின பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இஞ்சி கூட தேவைப்படும். நான் 3 சிஎம் இஞ்சி 2 துண்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி மெல்லுசாக வெட்டிக்கோங்க. அடுத்தது 4 பல் பூண்டையும் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. உங்களால் எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது ஸ்ப்ரிங் அனியன், இது வந்து அந்த வேறு பக்கத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்குவோம். அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எவ்வளோ சின்னதாக வெட்டமோ அந்த அளவுக்கு சின்னதாக வெட்டி இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அந்த இலை பகுதியை 1 சிஎம் அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஃபிஷ் ஆயில் அல்லது சீசன் சாய் சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சாய் சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சிசமி ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் பிளாக் வினிகர். அப்படி உங்களுக்கு பிளாக் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக பார்க்குற வினிகரும் பறிச்சுக்கலாம். சீசனிங் சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. இதையும் கட்டி விடாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ 1 கிச்சன் டவல் வச்சு மீனில் உள்ள தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. மீனில் தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் நம்ம பொறிக்கும் போது எண்ணெயில் பட்டால் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மீனில் தடவி விடுங்க. 2 பக்கத்துமே உப்பு தடவிக்கோங்க. நம்ம சாஸ்லேயும் உப்பு இருக்கும், ஸோ இந்த மீனுக்கு ஏற்றாப்படி உப்பு தடவிட்டுங்க. இப்போ கொஞ்சம் சோள மாவு போட்டு மீன் மேலெல்லாம் தடவி விடுங்க. எல்லா பகுதியுமே அந்த சோள மாவு படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. 2 பகுதியுமே சோள மாவு தடவி விட்டுக்கோங்க.
அப்படி உங்களுக்கு சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் நம்மளோட மீனை எண்ணெயில் அரைக்கிடலாம். மீன் கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு இந்த சூடான எண்ணெயை மீன் மேலே கொஞ்சம் ஊற்றி விடுங்க. அப்போ தான் நீங்கள் மீன் அந்த பக்கத்து திருப்பும் போது சட்டியில் ஒட்டிக்காது. அது இல்லாமல் இந்த மாவு வந்து மீனோட ஒட்டிக்கும், அதனால் சுட சுட அது எண்ணெய் எடுத்து மீன் மேலே இந்தமாதிரி ஊற்றிக்கிங்க. இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இது நல்லா சிவந்து வரட்டும். இப்போ இந்த தலை பக்கட்டும் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி கொஞ்சம் இறக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு எண்ணெய் கூட வேணால் கூட நிறைய போட்டு கூட பொரிக்கலாம். நான் எண்ணெய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி பொரிக்கிறேன். நல்லா ரெண்டு பக்கட்டும் நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ரெண்டு சைட்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிக்கணும். இப்போ நம்மளோட மீனே நல்லா பொரிச்சிருச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். கொஞ்சம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சூடான எண்ணெயில் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் பொரிச்சுக்குவோம். இதையும் நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் பொரிச்சுக்குங்க. அனல் கொஞ்சம் கூட வச்சு போறீங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்தமாரி கோல்டன் கலர் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். இதையும் கொஞ்சம் எண்ணெய் வட்டி தட்டிக்கோங்க. இப்போ இஞ்சியும் இதிலே போட்டு பொரிச்சுக்கலாம். இதுவும் நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் பொரிச்சுக்குங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம மீன் பொரித்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்துக்குவோம். இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்குங்க. இப்போ அது கூடிய ஸ்ப்ரிங் அனியன் அடிப்பகுதி வெட்டணும்ல, அதையும் சேர்த்துக்குவோம். இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவை விட்டுறாதுங்க, இந்தமாரி பொன்னிறமாக இருந்தால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸையும் இதில் சேர்த்துக்குவோம். இது போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது கூடிய ஸ்ப்ரிங் அனியன் சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க கொதிச்சிருச்சு. இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச மீன் மேலே பொரித்த வெங்காயத்தை மேலே சேர்த்துக்குங்க. அது கூடிய பொரித்த இஞ்சி ஸ்லைஸும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஸை மீன் மேலே ஊற்றிடுவோம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிவப்பு மிளகாய் வெட்டி வச்சுக்கலாம். இது கார்னிஷிங்காக இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் அனியனும் சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதுமே சைனீஸ் ஃபுட்டு உரப்பு இருக்காது, நமக்கு உரப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. அதுக்கு நான் கொஞ்சம் ஊசி மிளகாய் வெட்டிக்கிறேன். பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்லேயும் நம்மளுக்கு இந்தமாரி ஊசி மிளகாய்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஊசி மிளகாய் இல்லை சிவப்பு மிளகாய் ஏதோ ஒரு கண்டிப்பாக மிளகாய் வேணும். இதை கொஞ்சம் வெட்டிட்டு இதெல்லாம் கொஞ்சம் சோய் சாஸ் ஊற்றிக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சியாக்காப் ஃபிஷ் வித் ஜிஞ்சர் அண்ட் சாய் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம மீன் சமைச்சா சுட சுட சமைச்சதுமே நம்ம சாப்பிட்றணும். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் டைனிங் டேபிளில் இந்த மீனுக்காக காத்திருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு பரிமாறுறேன். நீங்கள் இந்த மீன் சாப்பிடும் போது நம்ம பொரிச்சு வச்சிருந்த வெங்காயம் இஞ்சியோட அந்த சாஸோடு சேர்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த முழுமையான டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே வாய் ஊறுதல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் செய்த இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் செலவுரானிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ